வரணும். மேலும் ரங்கநாத பெருமாளுடைய பூஜா கைங்கரியங்கள்லாம் குறைவர இருக்கணும்ன்றதுக்காக தானே தசரதரே ஆசைப்பட்டு யாகம் பண்ணி கடைசியில ராமர புத்திரனா அடைஞ்சார். குல தர்மம் ராஜ தர்மம் ரட்சிதும் முனிபுங்கவா புத்திரமிச்சாமி சூனம் ஹரிபக்தி மதாம்பரம். பராசர மகர்ஷி இருக்காரே வியாசருடைய அப்பா, அந்த மகர்ஷியை போய் சேவிச்சார் சந்தனு. பராசர மகர்ஷியே, குல தர்மத்தையும் ராஜ தர்மத்தையும் ரட்சிக்கிறதுக்காக எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு ஆசைப்படுறேன். நான் என்ன பண்ணினா எனக்கு புத்திரன் உண்டாவான், புத்திரபாக்கியம் எனக்கு கிடைக்கும், அதுக்காக நீங்கள் என்ன சாதனம் நான் பண்ணணுமோ அதை சொல்லுங்கோ, உபாயம் சொல்லுங்கோ அப்படின்ன உடனேவே அப்படியே மகர்ஷி பராசரர் தியானத்தில் உட்காந்துட்டார். கொஞ்ச நாள் தியானம் பண்ணிட்டு ஞான திருஷ்டியில் தெரிஞ்சின்றார், உங்ககிட்ட எந்த விதமான பாபமும் இல்லைப்பா, ஜென்மாந்திரமான தீவினை சிலது இருக்கு, அப்படி இருந்ததுன்னா அவளுக்கு சந்ததி ஏற்படாது, குழந்தையே உண்டாகாது, என்னென்ன பண்ணினா குழந்தை பிறக்காது வாரிசு வராது அப்படின்னா, ஜென்மாந்திரங்களில் மருந்து கொடுத்தோ விஷத்தை கொடுத்தோ கர்ப்பத்தை கலைக்கிறாள் இல்லையா, இப்பெல்லாம் கர்ப்பஹத்தி பண்ணுறாளே அபார்ஷனம், அந்த அபார்ஷனம் யார் யார் பண்ணிக்கிறாளோ, யார் யார் பண்ணி வைக்கிறாளோ, அல்லது நம் பாத்தில் இருக்கிறவா யார் போய் பண்ணிக்கோன்னு தூண்டுறாளோ, அத்தனை பேருக்கும் அடுத்த ஜென்மாக்களில் குழந்தை இருக்காது. ஆனால் கர்ப்பத்தை மட்டும் கலைக்கவே கூடாது, யார் சொன்னாலும் நம்மளும் கலைச்சிக்க கூடாது, அல்லது டாக்டர்ஸாக இருக்கிறவாலும் கர்ப்பத்தை கலைக்கிறேன் அபார்ஷனம் பண்ணுறது பண்ணக்கூடாது, தெரியாத பண்ணின்னு இருக்கா. அதே மாதிரி தானாகவோ அல்லது புறத்தியார் சொல்லியோ குழந்தைகளெல்லாம் கொலை பண்ணுறாளே, அவளுக்கு அடுத்த ஜென்மாக்களில் குழந்தை இருக்காது அப்படின்னு. யார் ஒருத்தன் மனைவியை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு கைவிட்டு விட்டானோ அவனுக்கும் அடுத்த ஜென்மாவில் குழந்தை பிறக்காது. கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்காத பாலை கறந்து எடுத்துன்னு போனோமானா அவளுக்கும் ஜென்மாந்தரத்தில் குழந்தையே இருக்காது. அது அரச மரத்தை வெட்டி கீழே சாய்க்கிறான் பாருங்கோ, அவனுக்கும் அரச மரத்தை வெட்டுறவனுக்கும் குழந்தை இருக்காது. புத்தில் வாழக்கூடியதான பாம்பை ஏதோ காரணம் நாகரத்னத்துக்காகவோ அதனுடைய தோலுக்காகவோ நினச்சி அந்த பாம்பை கொலை பண்ணுறவன் சர்ப்பதோஷம் உண்டாகி அதனால புத்திரபாக்கியம் இல்லாத போயிடுவான். அல்லது பிதர்களுக்கு செய்ய வேண்டியதான அந்த முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து செய்ய வேண்டிய ஒவ்வொரு கர்மாக்களையும் விட்டுட்டோ, தவசங்களெல்லாம் விட்டுட்டு, இல்லை அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் பண்ணாத எவன் இருக்கானோ அவளுக்கும் அடுத்த சந்ததி ஜென்மாவிலையோ இல்லை இந்த ஜென்மாவிலையோ சந்ததி இல்லாத போயிடும் அப்படின்லாம் சொல்லி பராசர மகர்ஷி சொல்கிறார். இதை மாதிரியான பாபம் இந்த ஜென்மாவில் தெரிஞ்சு நான் ஒன்றும் பண்ணலை, ஒருவேளை ஜென்மாந்தரங்களில் நான் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரியல சுவாமி, ஆனால் இது என்ன விமோச்சனம் அதை சொல்லுங்கோ அப்படின்ன உடனே, நீ அப்படியானா திராவிட தேசத்துக்கு போய் அங்கே ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறதான இடம், ராமாவதார காலம் முடியச்சவே ஸ்ரீரங்கத்துக்கு ரங்கநாதர் வந்துட்டார் இல்லையா, இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவதார காலத்துக்கு முன்னாடி சந்தனுடையதான காலம், துவாபரயுக கடைசி. அதனால் சந்தனுவை பார்த்து சொல்கிறார், ஸ்ரீரங்கம்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குப்பா, காவேரியால் சூழப்பட்டதான ஒரு தேசம், அங்கே போய் ரங்கநாத பெருமாளுக்கு ஆசை தீர நீ கைங்கரியம் பண்ணிட்டு வா, உனக்கு உத்தமமான புத்திர பாக்கியம் அந்த ரங்கநாதனுடைய கிருபையினால் உண்டாகும்னு சொல்ல, அந்த சந்தனு எங்கே இருக்குது, ஹரித்வாரங்கிட்ட டெல்லி தாண்டி இருக்கு அந்த அஸ்தினாபுரம், அங்கேருந்து கிளம்பி தன்னுடையதான சேனையோட தமிழ்நாட்டுக்கு வந்து சோழ நாட்டில் ஸ்ரீரங்கத்தை வந்து ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணுறார். முக்கியமாக ஐப்பசி மாதம் துலா காவேரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த துலா மாதத்தில் காவேரி ஸ்நானம் துர்லபம், அதுவும் ஒரு மாதம் பூரா ஒருத்தர் பண்ணிவிட்டாளானா மகாபாக்யவானவா, அவளுக்கு எல்லா விதமான மங்களங்களும் அவள் வாழ்க்கையில் ஏற்பட்டு கடைசியில் மோட்சமே கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால, அந்த துலா மாதம் ஒரு மாதம் பூரா காவேரியில் நித்தியம் பிராதக்கால ஸ்நானம் பண்ணுறதும், மத்தியானம் சாயங்காலம் மூணு வேளையும் ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தநாதி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு ரங்கநாதருக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு தோணித்து, இந்த பெருமாளுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுப்போமே, நம்ம தான் ராஜாவாக இருக்கோமே நினச்சின்னு ஒரு பெரிய மண்டபத்தை நிர்மாணம் பண்ணினார். இன்றைக்கும் அந்த மண்டபத்துக்கு சந்தனு மண்டபம் அப்படின்னே பேர் ஸ்ரீரங்கத்தில். ஆனால் பிற்காலத்தில் அதுக்கு இன்னொரு பேர் வச்சுவிட்டா, அங்கே தான் சந்தன கல்லை வச்சு அரைக்கிறதுனால சந்தன மண்டபம்னு ஆக்கிவிட்டாத, சந்தனு மண்டபம் போய் சந்தன மண்டபம்னு பேர் வந்துடுது, ஆனால் அதுதான் சந்தனு மண்டபம், கல்வெட்டே இருக்குது. அப்படி சந்தனு மண்டபத்தை நிர்மாணம் பண்ணினார். தர்மம் அர்த்தஞ்ச காமஞ்ச மோட்சம் ச பகவான் ஹரி தாதும் சமர்த்தோ பக்தானாம் சர்வசக்தா கிருபாநிதி ஸ்ரீரங்காக்கியம் மகாக்ஷேத்திரம் வர்த்ததே சஹ்யஜாததே சாநித்யம் குருதே தத்ர நித்யமேவ ஸ்வயம் ஹரிஹி காவேரி சலிலே ஸ்நானம் குர்வன்னு பிரதிதினம் ஹரிம் துலாமாசே ரங்கநாதம் பூஜையாமாச கேசவம் மண்டபம் காரயாமாச மந்திரேச மகீபதி
நானா சில்ப கலாச்சித்திரம் ஹேமரத்னமயம் மகத்து பிராமணேபியோ தத உதானம் பக்தி பூர்வம் தினே தினே. அந்த பகவானுக்கு பெரிய மண்டபம் கட்டி கொடுத்தாருன்றதோடு இல்லாத சுதீவர அக்ரஹாரங்களெல்லாம் ஏற்படுத்தி அங்கெல்லாம் பிராமணாவை குடிபுகுத்தினார். அதுவும் நாலு வேதங்களையும் பூர்ணமாக அத்தியனம் பண்ண சதுர்வேதிகளான பிராமணர்களை நிறைய குடிபுகுத்தினார். பிராமணாளுக்கெல்லாம் நிறைய நலன் நீச்செல்லாம் தானமாக பண்ணினார். அவளெல்லாம் சௌக்கியமாக வாழ வச்சார் இந்த சந்தனு ராஜா. வினீதேபியோ வேதவித்யோ விஷ்ணு பக்தேபிய ஏவச்ச உத்யாபனம் ததக்கிருத்வா துலா ஸ்நான விரதச்ச. அதுவும் துலா மாதம் பூர்த்தி ஆகிற சமயத்தில் இப்படி தான தர்மங்கள்லாம் பண்ணி துலா ஸ்நானம் ஒரு மாதம் அந்த விரதத்தோடு இருந்ததெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டார் ராஜா. லப்வா விஷ்ணு பிரசாதம் ச லேபே ஸ்வநகரீம் புனா. கடைசியாக பகவான்கிட்ட உத்தரவாண்டு கிளம்புறார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இங்கே தங்கிட்டேன், இந்த மண்டபம்லாம் கட்டி போடுறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடுச்சு, அதில் துலா மாதத்தில் பூரா ஸ்நானம் பண்ணினேன், எல்லா பாக்கியமும் கிடச்சிது ரங்கநாதா, நான் கிளம்புறேன். நான் இங்கே வந்ததே பராசர மகர்ஷி என்னை தூண்டினார் இங்கே போய் பகவான் கைங்கறி பண்ணுன்னு. புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு வேண்டினேன் அவர்கிட்ட. உங்ககிட்ட பிரார்த்தனை வேண்டாம் நடக்கும்னு சொன்னார். அதனால் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பிரபு, உனக்கு தெரியாது இல்லை, என் எங்களுடைய குலம் சந்திர வம்சம் வர்தனமாகும்படியா ரொம்ப சிறந்த உயர்ந்த ஒரு குழந்தைய எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டவுடனே பகவான் சொன்னா, நீ உன்னுடைய ஊருக்கு போப்பா, தன்னால் உனக்கு நேர வேண்டிதான் அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கும், உனக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுட்டான். இப்போ பகவான் கொடுத்த குழந்தை ரங்கநாதருடைய பிரசாதத்தினால குழந்தை பிறக்கிறது. இப்போ சந்தனுவுக்கு யார்னா பீஷ்மாச்சாரியர். எந்த பீஷ்மாச்சாரியருடைய பெருமையை அன்னைக்கு ஒரு நாள் சகஸ்நாம அத்தியாயத்தை சொல்லிச்சு சொன்னோமோ, அந்த பீஷ்மருக்கு நிகர் கிடையாது. மகாபாரத ரத்னம் அவர் தான். பேர்பட்ட மகாஜானி, பலவான், பராக்கிரமவான், சீலவான், குணவான், சமஸ்த சாஸ்திரமும் தெரிஞ்சதுனால ஞானவான். மகா ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, யோகீஸ்வராளுக்கெல்லாம் யோகீஸ்வரர், பிரேம பக்தாளுக்கெல்லாம் பிரேம பக்தர். அவருக்கு நிகர் கிடையாது. ஒரு சமயம் பரசுராமரிய தோக்கடிச்சிருக்கார் யுத்தத்தில். அந்த பரசுராமருடைய சிஷ்யர் தன்னுடைய குருவையே தோக்கடிச்சு விட்டார் ஒரு சமயம் அப்படிங்கிற அளவுக்கு மகா பிரக்யாதியானவர், உயர்ந்த சீலர். அப்பேற்பட்டதான தேவவிரதன்ற பீஷ்மாச்சாரியரையே உலகத்துக்கு கொடுத்தவர் நம்ம ரங்கநாத பெருமாள் தான். இந்த ரங்கநாதருடைய கிருபையினால சந்தனு மகாராஜன் கிளம்பி போனார். அதாச்சிரேண காலேன வசூனாம் பிரவரோ மகான் புத்ரோ ஜாயத கங்காயாம் ராஜாது வருணஸ்கலு. இந்த சந்தனு மகாராஜன் யாருடைய அவதாரம்னா வருண பகவானுடைய அவதாரம். வருணனே தான் சந்தனு, சமுத்திரத்துக்கெல்லாம் ராஜாவா இருக்காரு அந்த வருணன். அப்ப எப்ப ராஜாவா வருணனுடைய அவதாரமோ, வருணனுடைய மனைவிகள்ல முக்கியமானவள் தானே கங்கை. அந்த கங்கையே நேரடியா சந்தனுவுக்கு மனைவியா வரா. காட்டில் வேட்டையாடிண்டே போர்ச்சவே அங்கே யாரோ ஒரு அழகான சுந்தரியான பெண்ணை பார்த்தார். அந்த சுந்தரியான பெண்ணை பார்த்துட்டு, நீ யாரும்மா, எந்த கன்னிகை அப்படின்னு கேட்க, தன்னை பற்றி சொல்லிட்டான், நான் விஷ்ணுவுடையதான கன்னிகை, என் பேர் கங்கை அப்படின்னு பேர் சொன்னா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே, அவசியம் எனக்கும் உங்களை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, அவ்வளவு தேஜஸ்வியாக இருக்கீர், மகாத்மாவாக இருக்கீர், உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் நான் எதை செஞ்சாலும் ஏன் இப்படி செய்கிறேன்னு எனக்கு கேட்கக்கூடாது, அந்த சட்டத்துக்கு உட்பட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா. இவர் ரொம்ப நல்ல பொண்ணு கங்கை, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டா இல்லையா, அநேகமாக எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு அப்படி தானே இருக்கா, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு தான் புருஷன்மார்களை போட்டு மடக்கி போடுறேன். ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம்னு அடுத்தனா சரியான கால் கட்டு தான், அவள் சொல்கிறது தான் நம்ம கேட்டாகணும், இல்லைன்னா முடக்கு பண்ணுவா, இடக்கு பண்ணுவா, ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ட்ரைக் தான் நடக்கும் வீட்டில், இல்லைன்னா எங்கள் பிறந்தாத்துக்கு போகிறேன்னு கிளம்பிடுவான். அது கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சரியாக உட்காந்துருக்க வேண்டியதான் வீட்டில். அதில் எல்லாரும் பின்னாடி என்ன நடத்தி காட்டுறாலோ அதை வாயத்திறந்து முதல்ல வரமாக கேட்டுவிட்டாலாம், நான் எதை செஞ்சாலும் ஏன் செய்கிறேன்னு கேட்கக்கூடாது, சரி அப்படியே ஆகட்டும், நீ என்ன செஞ்சிட போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு பேசாத அனுமதிச்சு விட்டார். காந்தர்வ விவாகம், மாலை மாற்றிக்கிறது, மோதிரம் மாற்றிக்கிறது, வனத்தையும் ஆகாசத்தையும் சந்திர சூரியர்களையுமே சாட்சியாக வச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு அவளோடையே கொஞ்ச நாள் அங்கே விகரிச்சுருக்கச்சவே அவள் கர்ப்பவதி ஆயிட்டான். கொஞ்ச நாளில் கர்ப்பவதி ஆனதான கங்கா தேவி சொல்கிறா, நான் என்னுடைய லோகத்துக்கு போயிட்டு குழந்தை பிறந்த உடனே அவனை ஆளுக்காளான பையனாக வளர்த்து பிறகு உங்கள்கிட்டயே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், உங்களோட நான் இருக்க வேண்டிய காலம் அவ்வளவுதான் அப்படிங்கிறத சொல்லிட்டு கிளம்புறாளாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கங்கைக்கு, இந்த சந்தனுவோட கங்கைக்கு ஏழு குழந்தைகள் பிறக்கிறான்.
பிறக்க பிறக்க ஒவ்வொரு குழந்தையா கொண்டு போய் பிறந்த உடனே அந்த பச்சளங்குழந்தைய கங்கையில கொண்டு போய் போட்டுருவலாம், உயிரோட சாகடிச்சிருவோம். இவனால போய் நீ ஏன் இதை பண்றேன்னு கேட்க கூடாதுன்னு வரம் கேட்டுக்கலே, அப்படி கேட்டாலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு சொல்லியிருக்கா முன்னாடியே. ஆனால் ஒவ்வொரு குழந்தையா போக 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 ராஜா ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டான். இப்போ 8வது குழந்தை பிறந்திருக்கு, இதையும் கொண்டு போய் போடுறேன்னு போட போறச்சே தான் சந்தனு நிறுத்து, ஏன் இப்படி பண்ணுற, நீ என்ன ராட்சசியா? ஒரு அம்மாவானவளுக்கு தன் குழந்தையை எப்படி கொலை பண்ணணும்னு தோணும், உனக்கு இறக்கமே கிடையாதா இப்படி குழந்தைகளை, 7 குழந்தைகளை கொலை பண்ணியே, ஏன் உனக்கு ஏன் மனசில் இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி, எதனால் இப்படி ஒரு வெறுப்பா, எதனால் இப்படி போய் போடுற குழந்தைகளை சாகடிக்கிற அப்படின்னு கேட்ட உடனேவே அவ சொல்றா, அஷ்டவசுக்கள்ன்ற தேவர்கள் இருக்காளே அவ மகர்ஷியுடைய சாபத்தினால பூமியில போய் மனுஷனா பிறக்கணும் அப்படின்ற சாபம். அதுல அவள்லாம் எங்கிட்ட வந்து வேண்டிண்டா, உங்க வயிற்றுல நாங்க பிறக்கணும், ஆனா பிறந்த உடனே எங்களுக்கு விமோசனம் கொடுத்துருங்கோ, மனுஷனா பிறக்கணும்னு மட்டும்தான் சாபம் கொடுத்தார் மகர்ஷி, அதனால நீங்க எனக்கு விமோசனம் கொடுங்கோன்னு கேட்டா, அவ அத்தனை பேரும் தான் வரிசையா பிறந்துட்டே வந்தா, 7 பேருக்கு விமோசனம் கொடுத்துட்டேன் பிறந்த உடனே, ஆனா இந்த குழந்தை மட்டும் நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுனால இப்ப இந்த குழந்தைய நான் கொலை பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இந்த ஒரு குழந்தை, இந்த ஒரு வசு உலகத்துல இருக்கணும் போல இருக்கு, பகவத் சங்கல்பம்னு புரியுது. ஆனா நானே போய் வளர்த்துட்டு வரேன்னு கிளம்பி போயிட்டா, கங்கா தேவியே மனைவியா இருந்து கூட பழகிட்டு திடீர்னு இப்ப மறைஞ்சு போயிட்டான்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த கணவனுக்கு சந்தனுக்கு? இவனும் மனுஷ ரூபத்துல இருக்கான், தேவதையாவே இருந்து பழகிட்டு மறைஞ்சு போயிட்டான். கங்கை தாங்க முடியாத துயரத்தோட விரகத்தோடையே இருந்தான் ராஜா. காலம் போயிட்டே இருக்கு, அப்பப்போ போய் கங்கா தீரத்துல போய் அந்த கங்கை வருவளோன்னு ஏங்கி பார்த்துட்டு இருந்தார். 20 வருஷங்கள் தாண்டி போயிடுது, 20 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். அப்புறமா பார்த்தா ஒரு நாள் இவனுடைய அரண்மனையிலேருந்து அப்படி எட்டி பார்த்தா கங்கை போகிறது தெரியும். கங்கையை பார்த்துட்டே இருக்கான், தன் மனைவி தானே, அப்போ வருவாளோன்னு எதிர்பார்த்து இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா ஓடுற கங்கை அப்படியே அணை போட்டது மாதிரி கட்டுப்பட்டு நிற்கிறது. அன்னைக்கே சொன்னோம், கங்கையை யாரும் அணை போட்டு கட்டுப்படுத்த முடியாது, அதனுடைய வேகம் எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு போயிடும்னு. இருந்த போதிலும் இப்போ ஏதோ அணை போட்டது மாதிரி, யாரோ தடுத்து வச்சது மாதிரி இருக்கு, கங்கை ஓடலை, அப்படியே தேக்கி வச்ச குட்டை மாதிரி நிற்கிறது. ராஜா அரண்மனையிலேருந்து விறுவிறுன்னு வெளியில் வந்தான், கங்கா தீரத்துக்கு போய் பார்க்குறான். பார்த்தா ஒரு சின்ன பையன், இன்னைக்கெல்லாம் இருந்தால் 15-18 வயசு இல்லை 20 வயசுக்குள்ளே இருக்கும், அவன் போட்ட அம்புக்கு அப்படியே கட்டுப்பட்டு அணை போட்டது மாதிரி கங்கை நிற்கிறாளாம். பார்த்த உடனே அதிசயமாக போயிடுத்து. சந்தனும் கையில் வில்லு வச்சிருக்கார் இல்லையா, அந்த வில்லு எடுத்து அம்பை பூட்டி, அந்த அம்பை போட்டிருக்கான் இல்லையா ஒரு பையன், அந்த அம்புக்கு பிரதி அம்பு போட்டு அந்த அம்பை கீழே தள்ளி கங்கையை எப்பயும் போல ஓட விடணும் அப்படிங்கிற எண்ணத்தினால அடிக்கலாம்னு போச்சவே கங்காதேவி பிரத்யட்சமாயிட்டான். கங்கை மறுபடியும் வெளியில வந்த உடனேவே, ஹா கங்கை வந்துட்டான் உடனே அம்பை விடுறதுக்கு வேலை கீழே வச்சு விட்டார் வில்லி அம்பியும் கங்கையே அப்படின்னு ஓடின உடனே கங்கை சொல்றா, என்ன காரியம் பண்றேள், அவ யாரு நினைச்சாள், அந்த பையனை வேற யாரும் இல்லை, உனக்கும் எனக்கும் பிறந்ததான் பையன்தான், இவனுக்கு தேவவிரதன் அப்படின்னு பேர் வச்சு வளர்த்துன்னு வந்திருக்கேன், இவன் தான் நமக்கு புள்ள, ஆளுக்காளான புள்ள, சர்வசாஸ்திரமும் படித்தவனா ஆயிட்டான், இப்போ உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன், உங்க பிள்ளைய ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்படைக்க, இப்போதான் இவர் தான் நமக்கு அப்பான்னு தெரிஞ்சுட்டு கங்கை மைந்தனா இருக்கக்கூடிய தேவவிரதனும் அப்பாவை போய் விழுந்து சேவிச்சு அப்பாவுடைய அரண்மனைக்கு அழைச்சின் வரப்பட்டவராக தேவவிரதன் அரண்மனைக்கு வந்துட்டார். கங்கையோ மறைஞ்சிட்டா, அப்பப்போ நான் வந்து காட்சி கொடுத்து பேசிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவ மறைஞ்சு போயிட்டா. தேவவிரதனும் ஆளுக்காளான பிள்ளையா இருக்கான், அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டலாம், அவனையே ராஜாவாக பண்ணலாம், காலத்துல ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நம்ம ஓய்வெடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார் சந்தனு. அப்போ காட்டுக்கு வேட்டையாட போறார் சந்தனு, ஒரு சமயம் கூடவே தேவவிரதனான பிள்ளையும் போறான். போற இடத்துல கூடாரத்துல தங்கின்றது, சந்தனும் ஒரு இடத்துக்கு போய் வேட்டையாடுவார் காட்டுல, தேவவிரதன் வேற ஒரு இடத்துல காட்டுல வேட்டைக்கு போவான். அப்படி போயிட்டு வரைச்சவே ராத்திரி ரொம்ப நாள் கழிச்சுதான் சந்தனு வரார். அதுவும் இப்பெல்லாம் முகம் வாடி கிடக்கு, உற்சாகம் இல்லை, குதூகலம் இல்லை, மனசுல எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டேங்கிறார், அப்படியே சோர்ந்து கிடக்கிறார். இதெல்லாம் பார்த்த உடனே சந்தனுடைய தேரோட்டியை பார்த்து தேவவிரதன் கேட்டான், ஏன் எங்கள் அப்பா ரொம்ப சோர்வாக இருக்கார், மனசு சோர்வாக இருக்காரு, என்ன காரணம்? ஒன்றும் இல்லை இளவரசே, உங்கள் அப்பா அங்கே கங்கை இது யமுனை தீரத்துக்கு போயிட்டு வரார், வேட்டையாடிட்டு வரார். அங்கே போகிற இடத்துல முக்கியமாக வேட்டைக்கு போகிறதில்ல, அங்கே ஒரு பெண் இருக்கா மத்ஸ்யகந்தின்னு பேர், வாசவின்னு பேர்,
அவளோ மீனவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணு, ஆனால் ரொம்ப சுந்தரியாக இருக்கா. அவளை பார்த்ததுலேருந்து இவர் ஏதோ அவள்கிட்ட மனசை கொடுத்துட்டார் போல இருக்குன்னு தோன்றது. உங்கள் அப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு தோன்றது அப்படின்னு, ஏன் எங்கள் அப்பாவுக்கு என்ன குறைச்சலாம், ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாமே எங்கள் அப்பா, ஏன் பண்ணிக்கவும் இல்லை வாடி வாடி போகிறாரே. காரணம் என்னென்னா, இவர் போய் வெக்கத்தை விட்டு அந்த பொண்ணுடைய அப்பாட்ட போய் கேட்டுவிட்டார் உன் பொண்ணை கொடுன்னு. ஆனால் அந்த மீனவன் தான் தரமாட்டேன்னுட்டான் வலையன். ஏன் எங்கள் அப்பாவுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு பாக்கியம் பண்ணியிருக்கணுமே இந்த வலையன், ஏன் தரமாட்டேன்னு சொன்னான் அப்படின்னு கேட்குறார் தேவவிரதன். இல்லை அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிறதுனால இனிமேல் வாரிசு நீராக இருக்கிறதுனால உமக்கு தான் மூத்த பிள்ளையாக இருக்கிறதுனாலையும் ராஜ்யம் சொத்து கூட உமக்கு தான் வரும். அவருடைய பொண்ணுக்கு குழந்தை பிறந்தால் அதுக்கு வராது இல்லையா, என் பொண்ணுக்கு பிறக்கிற குழந்தைக்கு உங்கள் ராஜ்யத்தை கொடுப்பேளா அப்படின்னு அந்த சம்படவன் கேட்டுட்டான், மீனவன் கேட்டுட்டான். அதனால உங்கள் அப்பா உமக்கு துரோகம் பண்ணக்கூடாதேங்கிறதுனால கவலையோடு அந்த பொண்ணுக்கிட்ட ஆசையையும் விட முடியல, கல்யாணமும் பண்ணிக்க முடியல, அதனால ரொம்ப தாபமாக இருக்கார், சாப்பிட்றதும் இல்லை தூங்குறதும் இல்லை, இப்படியே இருக்கார் அப்படின்ன உடனே தேவவிரதன் தானே கிளம்பி போய் அந்த மீனவனுடைய வீட்டில் போய் உங்கள் பொண்ணை எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு புள்ள போய் பேசுகிறான், பிள்ளைக்கே கல்யாணம் ஆகிற வயசு எப்படி இருக்கணும். தேவவிரதன் ஆச்சரியம், பிதிருபக்தி அப்படிப்பட்டவன். கடைசியில் அவன் சொன்னார், உனக்கு தானேப்பா ராஜ்யம் வரும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவளுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கும். உடனே தேவவிரதன் சொன்னார், என் தம்பிக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேனா, அதனால் ராஜ்யத்தை என் தம்பிக்கு விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ விட்டு கொடுக்குறேன்னு சொன்னா நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறக்கும் இல்லையா, அந்த புள்ள சும்மா இருப்பானா, எங்கள் அப்பாவுக்கு தான் சொந்த சொத்து, இதை நீ என்னமா எடுத்துட்ட சித்தப்பனா இருந்துன்னு எனக்கு பிறக்கிற பேரனுக்கு தான் அவன்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாய் வாழலாம், அதனால உனக்கு நாளைக்கு பிள்ளைக்கு புள்ள பிறந்தா அவ சண்டைக்கு வருவாளே என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த மீனவன் கேட்டானோ இல்லையோ, அந்த க்ஷணம் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பாவை சௌக்கியமாக வைக்கணும்னு தோணித்தோ இல்லையோ, கையை தூக்கி சத்திய சபதம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் தேவவிரதன். நான் சந்தனுடையதானவும் கங்கையினுடையதான மைந்தனா இருக்கிறது சத்தியம், இது வரைக்கும் என் வாயில பொய்ன்றதே வந்ததில்லை, நான் எதை நினைக்கிறேனோ அதை தான் பேசுவேன் அதையே செய்வேன், திரிகரணங்களாலையும் சத்தியத்திலேயே நடக்கக்கூடிய நான் அகண்டமான பிரதிஜை பண்றேன், என் வாழ்க்கையில எந்த பெண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணமே பண்ணிக்காத பிரம்மச்சரிய விரதத்தோடையே இருப்பேன், இது சத்தியம் அப்படின்னு சபதம் பண்ணாரோ இல்லையோ, ஆகாசத்திலேருந்து தேவர்கள்லாம் இவன் பீஷ்மன் இவன் பீஷ்மன் அப்படின்னு குரல் கொடுத்தாலாம், அதுலேருந்து தான் அவருக்கு பீஷ்மர்ன்ற பேர் வந்தது. பீஷ்மன்னா தைரியசாலின்னு அர்த்தம், மகா தைரியசாலியாக இருக்கணும், ஏன்னா இந்த சம்சாரத்தில் கல்யாணமே பண்ணிக்காத பூர்ண பிரம்மச்சரியத்தோடு இருப்பேன் அப்படின்னு நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப தீர புருஷனாக இருக்கணும், அதுக்கு ரொம்ப இந்திரியங்களை புலன்களை அடக்கினவனாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுனால தேவாலய அவருக்கு பீஷ்மர்னு பேர் கொடுக்க அன்று முதற்கொண்டு பீஷ்மராக ஆனார். அவள் அப்பாவுக்கு அந்த பெண்ணு மத்ஸ்யகந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்க அதுக்கு அப்புறமா தான் மேற்கொண்டு அவளுடைய பரம்பரை, அதில் விசித்திர வீரியன் சித்ராங்கதன் போன்றவர்கள்லாம் அந்த சந்தனுக்கு பிறக்கிறா. அதுக்கப்புறமா அவளுக்கு புத்திரர்களாக பிறகு வியாசருடைய அனுகிரகத்தினால திருதராஷ்டன் பாண்டு அப்புறமா விதுரர் மூணு பேரும் பிறக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பாண்டுவுக்கு அஞ்சு பேர் பஞ்சபாண்டவர்களும் திருதராஷ்டனுக்கு 100 பேர் கௌரவர்களும் இப்படியாக மேலே விதுரர் போன்றவாளுடைய சரித்திரங்கள்லாம் மகாபாரதத்தில் கேட்டிருப்போம். இப்பேற்பட்ட லோகத்தில் மகா உத்தம கீர்த்திமானாக இருக்கக்கூடியதான பீஷ்மாச்சாரியரை கொடுத்ததே நம்ம ரங்கநாத பெருமாள் தான் அப்படிங்கிற ஒன்னே போரும் ஸ்ரீரங்க மகாத்மியத்துக்கு. இதுக்கு அடுத்தது பஞ்சபாண்டவர்கள் இருந்தா இல்லையா, அந்த பஞ்சபாண்டவாளுக்கு ஒரே மனைவி திரௌபதி, ஒரு பெண் அஞ்சு புருஷனை கல்யாணம் பண்ணிட்டாலே அவளை எப்படி பதிவிரதன்னு சொல்றதுன்னு இன்னே வரைக்கும் பட்டிமன்றங்கள்லாம் கூட ஏறி பேசுறான். ஆனா மகாபாரதம் பூர்ணமா யாரும் கேட்டதில்லை தெரிஞ்சின்றதில்லை, அறகுறையா தெரிஞ்சுட்டு எதை வேணா பேசுறதுன்னு பேசிவிடுறான். அங்க பஞ்சபாண்டவாளும் சேர்ந்து ஒரே பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னா வியாசாச்சாரியர் சொல்றார், பஞ்சசக்தி மயோ தேவின்னு அஞ்சு சக்தியினுடையதான ஒரே ரூபம்தான் தேவியான திரௌபதி, மேலும் அக்னி குண்டத்திலேருந்து தோன்றினவள் அப்படிங்கிறதுனாலயே அவ சாதாரண பெண் மனுஷ பெண் இல்லைங்கிறது தெரியணும். சாதாரண மனுஷ பெண்ணா இருந்தா அவ இத்தனை பேரை கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதான்னு கேள்வி எல்லாம் கேட்கலாம், மனுஷ பெண்ணே இல்லை அவள். அதுக்கும் மேல அஞ்சு பேரோட கல்யாணம் பண்ணிருக்கச்சவே வியாசரே வந்து ஒரு
வியாசர் நாரதர் போன்றவாள்லாம் வந்து ஒரு நிபந்தனையை ஏற்படுத்தி வச்சிருக்கா. ஒரு வருஷம் தர்மபுத்திரருக்கு மனைவியா இருக்குச்சே, மற்றவாள்லாம் தம்பிகளை போல அல்லது குழந்தைகளை போல தான் பழகணும், அவ ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்குச்சே, இவ உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. அதுக்கு அடுத்த வருஷம் பீமசேனனுக்கு அப்படின்னு மனைவியா இருக்கணும் இல்லையா, இந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆனவுடனே மறுபடியும் அக்னியில பிரவேசிச்சு திருப்பி வெளியில வரணும், வெளியில வந்து அப்புறமா திரௌபதி பீமனோட குடுத்தனம் பண்ணணும், திருப்பி ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே திருப்பி அக்னி பிரவேசம் பண்ணி அக்னில இருந்து வெளியில வந்து அப்புறமா அர்ஜுனனோட குடுத்தனம் பண்ணும். இத மாதிரி மாத்தி மாத்தி ஒரு ஒரு வருஷமும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு வெளியில வந்துதான், ஸ்புடம் போட்டு வெளியில வந்துதான் அடுத்தவனுக்கு மனைவியாரா. அப்ப ஒவ்வொரு தரம் யார் யாருக்கு மனைவியா வரவளோ அவளுடைய சக்தி தேவத்தை இருக்கா இல்லையா, அவ வந்திருப்பாளாம், ஆவேசிச்சிருப்பாளாம். திரௌபதி வருஷா வருஷம் அக்னி பிரவேசம், சீதா பிராட்டியாவது ஒரு தரம் தான், நம்ம திரௌபதியோ ஒரு ஒரு வருஷமும். அதான் இன்னைக்கு தீ மிதிக்கிறதுன்னு திரௌபதி அம்மன் கோவில்னு தமிழ்நாட்டில் தான் திரௌபதி அவ்வளவு கொண்டாடி இருக்கா. ஏன்னா தெருக்கூத்துலெல்லாம் மகாபாரதம் நிறைய நடக்கும், நாடகங்கள்லாம் பார்த்து பார்த்து திரௌபதியை அம்மா அப்படின்னு வச்சு அவளுக்கு தாயாராக வச்சு கோவில் கட்டி சத்தியத்துக்கு நிரூபணமோ பிரார்த்தனைக்காகவோ தீய பூக்குழியிலவோ அப்படியே நடந்து போகிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கிறத ஒரு கொப்பலாம் வருதில்லை அவளுக்கெல்லாம். ஏன்னா திரௌபதி பார்த்துட்டுருக்கா, அதெல்லாம் ஒருத்தருக்கும் ஒன்றும் கொப்பளிச்சிடாது. அவ தீலியே நுழைஞ்சி நுழைஞ்சி வருஷா வருஷம் வெளியில வரக்கூடிய அப்பேற்பட்ட தேவி இல்லையா, தர்ம தேவதையினுடைய மனைவியும் இந்திராணி ஆகிய இந்திரனுடைய மனைவியும் வாயுடைய தேவியும் அஸ்வினி குமாரர்களுடைய தேவிகளும் அஞ்ச தேவிகளுமா சேர்ந்துதான் திரௌபதியா வந்திருக்கா. அவளுக்குள்ளால இப்படி ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு ஒரு வருஷமும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டு அடுத்தவாளுக்கு மனைவியா இருப்போ, ஆனா மற்றவாள்லாம் குழந்தைகளை போல இருக்கணும், உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற நிபந்தனை தான் கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தா. அப்படி தப்பித்தவரி யாராவது ஒருத்தர் நிபந்தனையை மீறி ஏதாவது காரணத்துக்காக உள்ள வந்துட்டாளானா இன்னொருத்தர், அவ பாரத தேசம் பூரா பிராயசித்தமா பாத யாத்திரை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற நிபந்தனைகள் எல்லாம் நாரதர் வியாசர் போன்றவாள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கா. அது பேர்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சமயம் தர்மபுத்திரருக்கு மனைவியா இருக்கிற சமயத்துல அர்ஜுனன் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் வந்துடுத்து, இந்த அறையில தான் காண்டீவம்ன்ற வில்ல வச்சிருக்கான், இப்ப அவசரமா யாரோடையோ யுத்தத்துக்கு போக வேண்டியிருக்கு, அந்த வில்லு வேண்டி இருந்ததுனால ஞாபகம் இல்லாத உள்ள வந்துட்டார் குழந்தைய போல. வந்த உடனேவே தர்மபுத்திரர் பார்த்தாரு, என்ன அர்ஜுனா நம்மளுடைய நிபந்தனை தெரியாதா உனக்கு, இப்படி உள்ள வந்துட்டியே, அண்ணா என்ன மன்னிச்சிடணும், வெளியில பெரிய யுத்தம் காத்துருக்கா, நான் இந்த வில்லு எடுத்துட்டு போனோம் இங்க மாட்டின் எடுத்து அதுக்காக தான் வந்தேன், நான் வந்து எந்த பிராயசத்தையும் பண்றேன், முதல்ல ஜெயிச்சுட்டு வரேன்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு வெளியில போய் யுத்தம் முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்து சேவிச்சான், நான் பண்ணதான பாபத்துக்கு என்ன பிராயசித்தமோ அதை சொல்லுங்கோ கிளம்புறேன். தான் நம்ம நிபந்தனை தான் உனக்கு தெரியுமே பாப்ப, இந்தியா பூரா பாரத தேசம் பூரா நீ யாத்திரை பண்ணணும், பாத யாத்திரையா போயிட்டு வரணும் சரின்னு சேவிச்சுட்டு திரௌபதிகிட்டையும் அனுமதி வாங்கிட்டு மிச்ச பாண்டவாட்டையும் அனுமதி வாங்கிட்டு பெரியவாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாண்டு பெரிய யாத்திரை பண்ணுறான். அர்ஜுனனுடைய திக்விஜய யாத்திரை பெரிய யாத்திரை, பாத யாத்திரையாகவே வரான். இருந்தாலும் பின்னாடி நிறைய சேனைகள் வருது, பின்னாடி மகர்ஷிகள்லாம் வரா, பிராமணாலாம் வரா, அத்தனை பேரையும் அழைச்சிண்டு இவனே செலவு பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான் யாத்திரை போகிற. நம்ம தமிழ்நாட்டில் கடைசியில் இருக்கக்கூடியதான நவ திருப்பதிகள் கடைசியில் இங்கே திருவனந்தபுரம் எல்லாம் சேவிச்சுட்டு போயிருக்கார். அப்போ அந்த மகாபாரதத்தில் அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் யாத்திரை வந்தார், என்னென்ன நடந்தது, போற வழியிலேயே சில நாட்டு ராஜகுமாரதிகள் ராணிகள் அவளெல்லாம் ஆசைப்பட்டான்னு கல்யாணமும் பண்ணிட்டான். மணிப்பூர் ராணி அல்லி ராணின்னு சொல்லுவாளே அவளெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு மாதிரி பல பேரை கல்யாணமும் நடந்தது. இத்தனை கல்யாணமும் பண்ணிட்டே போறான், யாத்திரெல்லாம் போறானா கல்யாணத்துக்காக போறானான்னு தெரியல. வரிசையாக அர்ஜுனன் போற இடத்துலாம் ஏன்னா ஆண் அழகனா இருப்பார், வீராதி வீரன், அவருடைய புகழ் உலகமெங்கும் பரவி இருக்கு அப்படின்னு எந்த பொண்ணு பார்த்தாலும் ஆசைப்படதானே செய்வார் ராஜாக்கள் ராஜகுமாரதிகள்லாம். ஆசைப்பட்டா அவளை கல்யாணம் பண்ணிட்டார், அப்படியே கல்யாணம் ஆகியே. ஆனால் அவளோட கொஞ்ச நாள் அங்கே இருந்துட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு அடுத்த தேசத்துக்கு போய் இப்படியே யாத்திரை பண்ணிட்டே வரா. இப்படி யாத்திரை பண்ணிட்டே வரைச்சே வரைச்சே மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இவ்வளோ கல்யாணம் ஆனது போரலையாம் அர்ஜுனனுக்கு, நம்ம கிருஷ்ணனுடைய தங்க இருக்காளே சுபத்ரா கண்ண நாட்டுமே இருப்பளே, அவளை கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ள இருக்கான். கண்ணனோட நண்பன் அப்படின்னு மட்டும் இல்லாத கண்ணனுடைய தங்கையும் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்தோடு இப்படி வர, இங்கே வந்த உடனேவே ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தான் அர்ஜுனன். ஸ்ரீரங்கத்தில் நம்ம மூதாதையர்களில் சந்தனு மகாராஜன் இங்கேயே தங்கியிருந்து பெருமாளுக்கு கைங்கரியெல்லாம் பண்ணி பெரிய மண்டபம்லாம் கட்டியிருக்கான்றதெல்லாம் சரித்திரம் ஏற்கனவே கேட்டிருக்கிறதுனால ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு பெருமாளை அனுபவிக்கச்சு ஒவ்வொரு நாளும் அந்த பெருமாளை பார்க்கச்செல்லாம்
அட நம்ம கண்ணனாவே இருக்காரு, நம்ம கண்ணன் துவாரகையில எப்படி பேசுறானோ சிரிப்பானோ நடப்பானோ அப்படியே இந்த பெருமாள் இருக்காரு. நம்ம கண்ணனை பகவான் பகவான் நாரதர்லாம் சொல்லுவார், பீஷ்மாச்சாரியர் சொல்லுவார், துரோணாச்சாரியரே சொல்லுவார், எல்லா பெரியவாளும் சொல்லுவா கண்ணன் பகவான். இப்ப பார்த்தா தான் தெரியுது இந்த ரங்கநாதனை மாதிரியே கண்ணன் இருக்காரா, கண்ணனை மாதிரி ரங்கநாதர் இருக்காரான்னு தெரியலே. அப்படியே எங்க கண்ணனாட்டம் இருக்கேன்னு நினைச்சுன்னு கண்ணா கண்ணான்னு ரங்கநாதரையே கொஞ்சம் குலாவெண்டும் அவருக்கே சேவை பண்ணிட்டு கொஞ்ச நாள் இருந்தான். எங்க தாத்தா ஒரு மண்டபம் கட்டினார்னா நான் ஒரு மண்டபம் கட்டிட்டு போறேன் அப்படின்னு தோணித்து கையிலயோ செல்வத்தோட தான் வந்திருக்கான். பல தேசம் தாண்டி வரைச்சு அந்தந்த தேசத்து ராஜாக்கள்லாம் வரி பணம் கட்டியிருக்கா, அதெல்லாம் நிறைய இருக்கு. பார்த்தார் ஒரு பெரிய மண்டபம், கல் மண்டபம் கட்டி கொடுத்து இன்றைக்கும் அர்ஜுன மண்டபம்னே பேர். அங்கே தான் இந்த ராப்பத்து பகல் பத்துன்றதான உற்சவம், முக்கியமாக பகல் பத்தெல்லாம் அங்கே தான் நடக்கிறது. அப்பேற்பட்டதான அங்கே தான் துலுக்க நாச்சியார் சன்னதி இருக்குது. அந்த அர்ஜுன மண்டபம் பெரிய மண்டபத்தை கட்டி கொடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிவிட்டு கிளம்புறார். உத்தரவு வாங்கிட்டு மேலே யாத்திரை புறப்படணும் கிளம்பலாம்னு போச்சவே, என்ன அர்ஜுனா இப்படி எப்படி கிளம்புறேன் கிளம்புறேன்னு சொல்லி இங்கேயே சுற்றி சுற்றி நிற்கிறிய, உன் மனசில் நீ என்ன ஆசைப்பட்டு இங்கே வந்தியோ, என்னென்ன கைங்கரியம் நினைச்சோ, என்னென்ன ஆசைப்பட்டியோ எல்லாம் எனக்கு தெரியும். என் தங்கையான சுபத்திரையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா, துவாரகைக்கு வா. ஆனால் துவாரகை கிட்ட வரச்சேவே நீ வேஷத்தை மாற்றிட்டு வா, அர்ஜுனனா வந்துடாத. ஒரு கையில் திருதண்டமும் கமண்டலமும் இடுப்பில் காஷாயத்தோட ஒரு ஜீயராக ஒரு சன்னியாசி கோலத்தில் வந்துடும். அப்படி வந்துட்டேன்னா அப்புறம் மேலே நடக்க வருது, நான் பார்த்துக்கிறேன், அங்கே கண்ணனாக இருந்து பார்த்துக்கிறேன், நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாத பெருமாள் உத்தரவு கொடுத்து அனுப்ப, அப்பாட சுபத்ரா உனக்கு கிடைப்பாள்னு ரங்கநாதர் வாயால் சொல்லிட்டாள் போறும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு மேலே திருவனந்தபுரம் பர்யந்தம் எல்லாம் யாத்திரையை பண்ணிட்டே மேற்கு சமுத்திர தீரமாக அப்படியே போயிட்டே இருக்குச்சு. கடைசியில் துவாரகாக்கு பக்கத்தில் பிரபாச க்ஷேத்திரம்னு இருக்குது, அங்கே வந்துட்டார் அர்ஜுனன். பெரிய தாடி மீசையெல்லாம் முளைச்சிருக்கு ரொம்ப நாளாக, இது யாத்திரையில் தீட்சா நியமத்தினால தலையெல்லாம் பெரிய ஜடாபாரம் மாதிரி வளர்ந்துடுத்து. இவர் பார்த்தாலே ஏற்கனவே ஒரு சுவாமிகள் மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று, வைஷ்ணவ சன்னியாசிக்கு இந்த குடுமையை கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, மொட்டடிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. மேலும் அதே உருத புன்றங்கள்லாம் மாற்றிக்க போகிறதில்லை. ரெண்டு பூனெல்லாம் இருக்கிறது ஒரு பூனெல்லாம் இருக்க போகிறது, ஆக பூனெல்லாம் கைட்டி போட வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப வசதியாக போயிட்டதுனால திரிதண்ட சன்னியாசியாக ஒரு ஜீயரை போல சீக்க யக்ஞோபவீதத்தோட 12 திருமண் காப்பையும் இட்டு இடுப்பில் காஷாயத்தை கொடுத்துட்டு திருதண்டத்தோட துவாரகை உள்ள வந்த உடனே நேர போய் பிரதானமாக ஒரு பெரிய புஷ்கரணி இருக்கு, அதனுடைய தீரத்தில் ஒரு வட்டவருஷம் இருக்கு, அதனுடைய அடியில் போய் உட்காந்துட்டார். நாராயண நாராயண நாராயணா ரங்கநாதா ரங்கப்பிரபோ வாசுதேவா அப்படின்வார். யாரோ சுவாமிகள் நல்ல பகவன் நாமத்தெல்லாம் இறஞ்சி சொல்கிறார், நல்ல திரிய இது புன்றங்கள்லாம் ஊர்த புன்றங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கார், திரிதண்ட காஷாயியாக இருக்கார். யாரோ தெரியலையே பெரிய சுவாமிகள் போறக்கே, நம்ம ஊரை தேடினு துவாரகை தேடினு வந்திருக்கார், நம்ம பிக்ஷை போட வேண்டாமோன்னு இந்தாத்து மாமி அந்தாத்து மாமியெல்லாம் பேசிட்டு அவாவா வீட்டில் பண்ணினதான தளிகையெல்லாம் கொண்டு வந்து பிரசாதமாக கொடுக்க நாராயணன் நாராயணன் அப்படின்னு வாங்கி சாப்பிடுவார். இவருக்கு நோக்கம் பூரா என்னடா அரண்மனையிலேருந்து ஒருத்தர் வரமாட்டேங்கிறாள், இந்த ஆத்து மாமிகள்லாம் அரண்மனையிலேருந்து ஒருத்தர் வரலையே இப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளுக்கெல்லாம் சில நாட்களுக்குள்ளால கேள்விப்பட்டு பலராமர் கேள்விப்பட்டார், சுயம் பலராமர் பெரிய சுவாமிகள் இங்கே வந்திருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு அங்கேருந்து வந்து சாஷ்டாங்கமாக சேவிக்கிறாராம். கிருஷ்ணனுக்கு அண்ணாவாச்ச பலராமர், இவரே பகவான் சங்கர்ஷனர் சேவிக்கிறார்னு உடனே இந்த சுவாமிகளுக்கு அப்படியே கிடுகிடுன்றது நடுங்கிறது, கிட்ட வந்து பார்த்துட்டு டே அர்ஜுனா கண்டுபிடிச்சிட போறாருன்னு பயம் உள்ளூர. இருந்தாலும் பே கண்கள்லாம் மூடிட்டு ரொம்ப நிஷ்டையோட நாராயண 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 சாட்சாத் சங்கர்ஷண பகவான் இல்லையோ நீங்க, பலராமராச்சே பலதேவராச்சே நீங்க போய் என்ன சேவிக்கலாமா அப்படின்னா, அடனா என்ன யாருன்னு கண்டுபிடிச்சு விட்டாலே, அப்ப நீங்க தீர்க்க தரிசியான ஞானி, நீங்க மகாத்மா, உங்களை போல ஒரு மகாத்மா கிடைப்பறான்றார் பலராமர். அர்ஜுன் நல்ல காலம் கண்டுபிடிக்காதவர்களும் க்ஷேமம் பொழைச்சோம், கேட்டால் ஒரு கதையால் ஒரு அடி கொடுத்தாரன் தாங்காது நமக்கு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தான். உடனே அடியவங்களுடையதான அரண்மனையில் வந்து ஒரு நாள் பிக்ஷை பண்ணணும், பெரியவா அனுமதிக்கணும். நாராயண நாராயண் அப்படியே வரும், ஏன்னா அங்கே வந்தால் தானே சுபத்திரையை பார்க்க முடியும், அவசியம் வரும். நாளைக்கு கார்த்தால ஒரு 8 மணி 9 மணிக்காக வந்து அழைச்சின்னு போகலாம் அப்படின்னார் இந்த அர்ஜுன சன்னியாசி. பலராமரும் அப்படியேன்னு சொல்லி ரொம்ப பதவசா கிரகத்துக்கு போய் அவள் அம்மா தேவகிட்ட தன்னுடைய மனைவி ரேவதி கிட்ட எல்லாத்தையும் சொல்றார். ஒரு பெரிய சுவாமிகள் வந்திருக்கா திருதண்டி, ரொம்ப வாய் நிறைய நாராயணா வாசுதேவான்றார், அதெல்லாம் போட்டோம்,
ஒரு பெரிய ரகசியம். என்ன ஆதிசேஷனுடைய அவதாரம் கண்டுபிடிச்சு விட்டார் அவர், தெரியுமா? அவ்வளோ பெரிய சன்னியாசி. ஓஹோ அப்படின்னா அந்த சன்னியாசி எங்கடா பார்க்கார் அப்படின்னார் தேவகி. இல்லை அந்த குளத்தாங்கரையில் இருக்கார், நாளைக்கு போய் அழிச்சன் வரதா இருக்கேன் கிரகத்துக்கு, அவருக்கு ஆதித்யம் பண்ணணும், அப்பாட்டியும் சொல்லி வைக்கணும் வசுதேவர்கிட்ட, சரி அப்படியே செய்வோம் அப்படின்னு பெரிய ஏற்பாடுகள்லாம் பண்ணி வச்சா, மறுநாள் விசேஷ தளிகள்லாம் பண்ணி வச்சா, பலராம சுவாமி நல்ல நாற்பட்டெல்லாம் உடுத்திண்டு மடியோட, மார்பிளெல்லாம் இந்த மேலே போட்டுக்கிறதான கவச்சங்கள் எல்லாத்தையும் கயட்டி விட்டு, பூனெல்லாம் நல்லா தெரிகிற மாதிரி அழகாக துளசி மாலையும் போட்டுண்டு, ரத்ன மாலையெல்லாம் கயட்டி வச்சுட்டு, நல்ல வைதிக ஆச்சாரத்தோடு பலராமர் வந்து பெரியவாளை விழுந்து சேவிச்சுட்டு, சுவாமி அடி உங்களுடைய குடிசைக்கு வரணும். நாராயணன் நாராயணனார் எழுந்துட்டார், கையில் தண்டம் தானே, கையில் இப்படி தண்டத்தை எடுத்துக்கணும், கமண்டல் எடுத்துக்கணும், நாராயணன் கிளம்பிட்டார். பெரியவாளை பவ்யமாக அழைச்சின்னு வர வேண்டிய முறையில் அழைச்சின்னு வந்து பலராம சுவாமி கிரகத்துக்கு வாசலில் வரச்சேவே பூர்ண கும்பம் கொடுத்து உள்ளே அழைச்சின்னு போய் மரியாதை பண்ணி பாத பூஜைகள்லாம் பண்ண, பாத பூஜை பண்ணி தீர்த்தம் எடுத்துக்கிச்சேவே வசுதேவரும் தேவகியுமே பாத பூஜை பண்ணுறா, அடுத்து பலராமர் ரேவதி பாத பூஜை பண்ணுறா, கிருஷ்ணன் எங்க? கிருஷ்ணனே இல்லை, ஏன்னா இவரை வர சொன்னதே கிருஷ்ணன் தான் சொல்லிவிட்டு, நம்மளே இங்கே இருந்தால் இதெல்லாம் இவருடைய பிளான் தெரிஞ்சு போயிடுவேன், கண்ணனுடைய குறும்பு தான் தெரிஞ்சு போயிடுமா, ஆனால் கண்ணன் இங்கே இல்லவே இல்லை. டே நம்ம பார்த்துக்கு ஒரு பெரியவா வராடானா, அதான் நீங்கள்லாம் பெரியவாக்களை நீங்களே பூஜை பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் ஒத்து போகாது, எனக்கு வெளியில் காரியம் இருக்குது, ஜோலி இருக்குதுன்னு கிளம்பி போயிட்டான். துருதுருத்த ஒரு பெரியவா ஆத்த தேடின்னு வரானச்சா கூட ஒரு பூஜை புரஸ்காரம் ஒன்று கிடையாது, கிளம்பி போகிறேன்னு போகிறான். நம்ம பலராமர் பார் எப்படி இருக்கார் பத்தியா, எவ்வளவு வினயமா, எவ்வளவு ஆச்சாரத்தோட அனுஷ்டானத்தோட பெரியவாளை எப்படி வரவேற்று பூஜை பண்ணணும் முறப்படி இருக்கான் இந்த கிருஷ்ணன், சுத்த துரு துருத்த அப்படிங்கிறான் தேவகி. வசுதேவர் சொல்றார் துரு துருத்தன்னு, சும்மா நிந்த பண்ணாதிரி, அவனுக்கும் எல்லாம் தெரியும், அவன் என்ன நாடகம் பண்ண போறானோ, அவன் யார் கண்டா அப்படிங்கிறார் வசுதேவர். இப்படியே இருக்கச்சவே பலராமர்லாம் பூஜை பண்ணி ரேவதி எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு கடைசியில் ஏ குழந்தைய கூப்பிட வேண்டாமா, காலத்தில் அவளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், பெரிய ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா, கூப்பிடுச்சு சுபத்ராவை அப்படின்னு ஒன்று சுபத்ரான்னு அவருக்கு, அது வீட்டில் கண்ணை மூடினு உட்காந்துருந்த சாமியார் கண்ணை திறந்து விட்டார். சுபத்ரா சுபத்ரா நாராயணா நாராயணா சுபத்ரா வரப்போறான்னு நாராயணா நாராயணா அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சு விட்டார். சுபத்ரா குட்டி அங்கேருந்து அழகாக வந்தது, பதவுசா நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு வந்து அப்படி சேவிக்கச்சவே பெரியவாளை சேவிக்கச்ச கால் தொடாத சேவிக்கணும் அப்படின்னு அவ அம்மா சொல்லிட்டு இருக்கச்சவே இது பாட்டுக்கு நேர போய் காலையே தொட்டு கண்ணில் ஊத்தின்னு கால் அப்படி தொட்டாலோ இல்லையோ நாராயணா நாராயணான்றார். அடரா இந்த மாதிரி பிரேம பக்தரான ஒரு சாமியாரை பார்த்ததே இல்லையேங்கிறார் பலராமர். இவ தொட்டதுல இவருக்கு தாங்கலை ஷாக் அடிக்கிறது அர்ஜுனனுக்கு, தாங்கலையே தாங்கலையேங்கிறார். அதுக்கு நாராயணா நாராயணான்னு மேனி சிலிருக்க, இதை பார்த்த உடனேவே இப்படி ஒரு பெரியவாளை பார்த்ததில்லை, இப்படி ஒரு பெரியவாளை பார்த்தது, சுவாமி நல்ல பையனாக வரணும், க்ஷத்ரிய பையனாக உயர்ந்த வீராதி வீரனாக வரணும், நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னோடனே அக்ஷதை எடுத்தார். ததாஸ்து அப்படியே நல்ல உயர்ந்த உலகத்திலே சிறந்த வில்லாளி உனக்கு கணவனாக வருவான் அப்படின்னு சொல்லி போடுறார் அர்ஜுன பெரியவா. இப்போ போட்ட உடனேவே பார்த்தியா பெரிய வில்லாளி வரப்போறாருன்னு வேற சொல்கிறார், பார்த்துக்கோ சுபத்ரா பார்த்தியா பெரியவாளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பார்த்தியா அவ இப்படி உத்து பார்த்தா, இந்த குட்டி உத்து உத்து பார்க்குறா இவரை, இந்த சாமியாரை எங்கேயோ பார்த்துருக்கேனே தெரிஞ்சா இருக்கு இந்த சாமியார் அவன் கண்டுபிடிச்சு விட்டா. கொஞ்சம் உத்து உத்து பார்த்துட்டு அங்கேருந்து மெதுவாக நைஸாக கூப்பிட்டு அம்மா அப்படின்னா தேவிக்கு உள்ள அழிச்சின்னு போனா, ஏ வந்த பெரியவருக்கு முதல்ல பால் குடுமா பழம்லாம் கொடு அப்படிங்கிறா தேவிக்கு. இதை போய் எடுத்துன்னு வரேன்னு உள்ளே போச்சவே சுபத்ரா உள்ள அழிச்சின்னு போயிட்டு, அம்மா இவரை பார்த்தா நான் நினைக்கிறேன் அந்த பஞ்ச பாண்டவாளில் நடுவர் ஒருத்தர் இருப்பாரு அர்ஜுனன் அவர் மாதிரியே இருக்குமா, அதெல்லாம் தெரியண்டி எனக்கு, அவன் அர்ஜுனன் தான் தெரியும், யார் தேவகி அவன் அர்ஜுனன் தான் தெரியும், ஏன்னா கிருஷ்ணன் முடியே சொல்லிட்டு போயிட்டான் போல இருக்கு. அதில் அவன் சொல்கிறா அர்ஜுனன் தான் எனக்கும் தெரியும், அதெல்லாம் நீ ஒன்றும் காண்பிச்சுக்காத, பலராமன் எனக்கு தெரியாது யாருன்னு வேற, அதான் நீ பாட்டுக்கு சேவை பண்ணுறதுலாம் பண்ணுமா நடக்கிறது நடக்கட்டும்ன்றான். அம்மாவே சம்மதிச்சாச்சுன்னு உடனே சந்தோஷம், ஏன்னா இவளும் அர்ஜுனனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஏன்னா கண்ணனே தூண்டி தூண்டி விட்டுருக்கான் அந்த ஆசையை, அர்ஜுனன்கிட்டயே சொல்லியிருக்கான் என் தங்கையை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்படி ஒரு கல்யாணம் நடந்தாதான் பின்னாடி உலக புகழ் வாய்ந்த அபிமன்யு வரப்போகிறான் பிள்ளையாய்வாளுக்கு. எல்லாம் பகவான் லோகத்தை நடத்தின்னு போகிறவனுக்கு தெரியாதுன்னா கடைசியில் இன்னைக்கு அமுது பண்ணி வச்சதுக்கு அப்புறமா திருப்பி குளத்தாங்கரைக்கே போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு எழுந்துக்கிறார் மனசு இல்லாத இந்த சுவாமிகள். உடனே பலராமர் சொன்னார் ஒரே வெயிலாக இருக்கே செத்த மத்தியானம் படுத்துன்னுட்டு சாயங்காலம் பார்த்துக்கலாமே அப்படின்னு ஒன்று, அப்படியா சரி நாராயணா
சரி எங்க படுத்துக்கலாம், வாசத்திண்ணையில போய் படுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்கிறார். ஐயோ பெரியவாளுக்கு வாசத்திண்ணையாவது, இங்க நமக்குன்னு ஒரு பள்ளி அறை இருக்கு அங்க வந்து படுத்துக்கலாம் அப்படின்னு மெத்தன்ற பஞ்சசயனத்துல கொண்டு போய் இவரை படுக்க வச்சாச்சு. நாராயண நாராயணன்னு தண்டத்தெல்லாம் வச்சு ரொம்ப நாளாச்சு இந்த பஞ்சசயனத்திலாம் படுத்துட்டு கட்டாந்தரிலேயே யாத்திரை பூரா படுத்துனோம் அப்படின்னு படுத்துக்க. தேவகி சொல்றா, எம்மா சுபத்ரா அந்த சுவாமிகள் பாவம் படுத்துட்டுக்கார், வேக்காடா இருக்கு, கொஞ்சம் விசிறேம்மா அப்படி கையில விசிறியை கொடுத்த அனுப்ப. அவ வந்து விசிறின்றே இருக்கச்சவே பி பாக்கறா, திருவடியே பார்த்துட்டு விசிறின் இருக்கா. அர்ஜுனன் மெதுவா சுபத்ரா அப்படின்னா, தெரியும் தெரியும் விசிறா, தெரியும் தெரியும், ஏ நான் யாரு புரியுன்றதை காண்பிச்சுண்டா ஜாட மாடையா, உங்க அம்மாக்கெல்லாம் தெரியுமாண்ணார், எல்லாம் தெரியும், எங்க சின்னண்ணாவுடையதான ஏற்பாடு போல இருக்கு அப்படின்னா. ஆமா என்னையும் இப்படி இந்த வேஷத்துல உங்க அண்ணா தான் வர சொன்னார் கண்ணபிரான் தான், அது தெரியும், ஆனால் எப்படி தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரோ அதுக்கு என்ன திட்டம் போட்டிருக்காரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இவ விசிறதும் அப்பப்போ காலை பிடிச்சி விடுறதும் எல்லாம் நடக்கிறது. பால் பழம்லாம் அப்பப்போ கொண்டு வந்து கொடுக்கறதும் ஜாக்கிரதையாக இந்த பெரியவாளை கவனிச்சுக்கிறதே சுபத்ரா தான். அவ்வளோ ஆனால் வயசு ரொம்ப இல்லை, சிறுமி தான், கைங்கறி மணின்ருக்கா. பலராமரோ இந்த பெரியவாழ்கிட்டேருந்து வேதாந்தெல்லாம் காலட்சேபம் கேட்கணும்னு ஆசை வந்துட்டதுனால, நீங்கள் குளத்தாங்கரில் எதுக்கு தங்கணும், இங்கேயே அரண்மனையிலே தங்கலாம், எங்களுக்கெல்லாம் வேதாந்தத்தை ஞானத்தை உபதேசம் பண்ணணும்னு உடனே அர்ஜுனனும் சகல வேதாந்தமும் தெரிஞ்சவன் அதனால தானே உபதேசம் பண்ணுறான். பலராமரே உட்காந்து கேட்கிறார், வசுதேவர் தேவகி எல்லாரும் கேட்குறா, சுபத்ரா ஒரு மூலையில் உட்காந்து அப்பப்போ இப்படி இப்படி சேஷ்டைகள் பண்ணுறதும் அர்ஜுனனுக்கோ பொங்கிட்டு வருது சிரிப்பு, இருந்தாலும் அதெல்லாம் அடக்கிண்டு ஜாக்கிரதையாக பலராமர் எதிர்க்க அடி வாங்காத இருக்கணும், குட்டு வெளிப்படாத இருக்கணும்னு நினச்சிட்டு ஜாக்கிரதையா வேதாந்த உபன்யாசம் பண்ணிட்டு கரெக்டா ஒரு மணி நேரம் பண்ணுவார். அதுக்கு மேல பண்ண முடியாது இவரால், இந்த குட்டி பண்ற சேஷ்டையில இவரால் ஒன்றும் சொல்ல முடியாது இருக்கும். அதனால எழுந்து போயிடுவார் நாராயணன், மேல நாளைக்கு பார்க்கலாம் காலட்சேபம் எழுந்து போயிடுவார். இப்படியே நாள் போயிட்டு இருக்கு, கண்ணனும் வருவான் போவான். இந்த பார் வீட்டுல சன்னியாசிகள் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிறதெல்லாம் நல்லதே இல்லை, நாளைக்கு அப்புறமா ஏதாவது குற்றம் குறை நடந்தது ஆனா நான் பொறுப்பு இல்லை அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிடுவான். சரி சரி போடா, உனக்கெல்லாம் பெரியவாழ்கிட்ட பக்தியே இல்லாத இருக்க துரு துருத்தியா அப்படின்னு பலராமர் சொல்லிகிட்டே இருப்பார். உங்கள் பத்து உங்கள் பாடி ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்வான். இப்படியே இருக்கச்சவே ரைவத்தை மலை மேலே இவாளுடைய குலதெய்வத்தினுடைய ஒரு பத்து நாள் உற்சவம் வருது மலை மேலே அப்படிங்கிறச்சே கண்ணபீரான் சொல்கிறான் அர்ஜுனன்ட்ட நைசா வந்து, மலை மேலே எல்லாரும் போயிடுவா, எங்கள் அண்ணா பலராமரும் போயிடுவார் மலைக்கு உற்சவத்தினுடைய நிர்வாகத்துக்காக, அப்போ சுபத்ரா மட்டும் தனியாக வந்துட்டு இருப்போம் தோழிகளோட, அப்படியே அந்த தேர் தட்டோட கலப்பிண்டு நீ அழைச்சின்னு போயிடும். ஆனால் ஒரு நிகா படுத்துல நீ தேர் ஓட்டக்கூடாது, சுபத்ரா தான் தேர் ஓட்டிட்டு போகணும், நீ பேசாத தேரில் உட்காந்து போகணும், என்ன நான் சொல்கிறபடி செய் சரி அப்படின்னா அர்ஜுனன். அதே மாதிரி சுபத்ராவை பார்த்து, இதுதான் உன்னுடையதான யாத்திரை, நீ அர்ஜுனனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சமயம் வந்துடுத்து, நீ கிளம்பு. அந்த மலைக்கு சாமி கும்பிடுறதுக்குன்னு போகிறது மாதிரி போவே இல்லையா, சாமியை தரிசனம் பண்ண போகிற வழியிலேயே நான் ஆட்களுக்கெல்லாம் சொல்லி வச்சுருப்பேன், அவள் பாட்டுக்கு குய்யா முயான்னு கத்துவா, நீ பாட்டுக்கு ஏறி நேராக தேரில் ஏறிடு, அர்ஜுனனை ஏற்றின்று ஏற்றினுட்டு நீ தேரை ஓட்டிண்டு போ அப்படின்னு சொல்ல, சுபத்ராவும் சரின்னா அதே மாதிரியே மலை மேலே ஏறி சுபத்ரா தன்னுடைய தோழிகள்லாம் பின்னாடி வரா, நாலஞ்சு சேவகர்கள் வரா, இவ தேரில் வந்துட்டுருக்கா உட்காண்டு, அந்த சமயமாக எதிர்க்க சுவாமியாராக இருக்கக்கூடிய இந்த திருதண்டி சன்னியாசியான அர்ஜுனன் வர, உடனே சுபத்ரா தேவி தேரை நிறுத்துங்கள் அப்படின்னா தேர் நின்றுது. உடனே அர்ஜுனனை பார்த்து, சுவாமி தேரில் வரணும் அப்படின்னு கூப்பிட்டா. உடனே கிருஷ்ணன் தான் சொல்லி வச்சிருக்கானே அர்ஜுனனும் தேரில் ஏறிண்டான், அர்ஜுனன் ஞாபகம் இல்லாத கடிவாளத்தை பிடிச்சி ஆண் பிள்ளையாக்கிறதுனால நம்ம தேரை ஓட்டலாம்னு பிடிக்க வச்சதே சுபத்ரா அர்ஜுனன் அப்படி உட்கார வச்சுட்டு தானே கடிவாளத்தை பிடிச்சி தானே தேரை ஓட்டிட்டு போக, அந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் தெரியும் இது மாதிரி நடக்கும்னு, கிருஷ்ணனே சொல்லி வச்சதுனால அவள்லாம் குய்யோ முட்டோன்னு கத்திவிட்டு, ஐயோ நம்ம சுபத்ராவை அந்த சாமியார் தூக்கி கட்டி அள்ளி கட்டின்னு போயிட்டார், தேரில் ஏற்றிட்டு போயிட்டார் அப்படின்னு எல்லாருமா சத்தம் போட, பலராமர் அங்கேருந்து சேனையை திரட்டிட்டு ஏதோ சன்னியாசி நினச்சி ஏமாந்து விட்டேனே, இப்படி சன்னியாசி வேஷத்தில் யார் வந்ததுன்னா அநேகமாக அவரை பார்த்தா அர்ஜுன நாட்டம் தெரியறது அப்படின்னு படை வீரர்களில் சில பேர் சொல்ல, உடனே அர்ஜுனம் பையன் நம்மளை ஏமாத்திட்டான் பார்த்தியா, நம்மளை எவ்வளவு அவமரியாதைப்படுத்திட்டான் பார்த்தியாரெலாம் கோபம் வந்து இப்போவே யுத்தத்துக்கு போகிறேன் அப்படின்னு சேனையை திரட்ட ஆரம்பித்தவே கண்ணபிரான் சொன்னார், இனிமே என்னென்ன அவன் தான் ஆசையை கலப்பின்னு போனான்றது நீ சொல்கிற, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், யார் கூட இருந்து பார்த்தா இந்த சேவகாலெலாம் கூட இருந்து பார்த்தா அப்படின்னார் பலராமர். அந்த சேவகாலை பார்த்து கேட்டார், தேரை ஓட்டின்னு போனது சுபத்ரையா அர்ஜுனனா, இல்லை சுபத்ர தான் தேரை ஓட்டினார், இப்போ பையனை பொண்ணு கடத்தினாலா பொண்ணை பையன் கடத்தினானா இதுலேருந்தே தெரியலையா, நம்பாத்து பொண்ணு தான் அந்த சுவாமியாரை கடத்தின்னு போயிருக்கா,
நம்பாத்து பொண்ணுகிட்ட குற்றத்தை வச்சுட்டு அந்த சாமியார் பேர்ல தப்பு சொல்லல. யார் அந்த சாமியார்? அதுதான் ஆரம்பத்திலிருந்தே சொன்ன, சாமியாரெல்லாம் வீட்டில் வச்சுக்காதன்னு சொன்ன, கேட்டாதானே அப்படின்னு கண்ணபிரா அவர் பேரையே பழிய போட பலராமருடைய தலை குறிஞ்சுட்டு எல்லாம் கிருஷ்ணனுடைய நீலைகள்னு புரியறது அவருக்கு, வாய மூடின்னு இருக்கார். உடனே அர்ஜுன், அந்த பையன் யாரு தெரியுமா, அந்த சாமியார் யாரு தெரியுமாண்ணா, அவர் தான் அர்ஜுனன். அர்ஜுனனா? ஏன் நண்பன் அர்ஜுனனா? ஆமா, அதே பஞ்சபாண்டவாள்ல நடுவுல இருக்கக்கூடிய அதே அர்ஜுனன் தான் அப்படின்னு ஒண்ணு. அர்ஜுனன் மாதிரி வில்லாளி வீராதி வீரன் சூராதி சூரன் யாருமே இல்லை. அதில் அர்ஜுனன் தானே கொண்டு போனா, மதிச்சு தான் கொண்டு போயிருக்கான் நம்மளை. அது மட்டும் இல்லை, நம்பாத்து பொண்ணு தான் அவனையே கடத்திருக்கா. இன்னும் இன்னும் விசேஷம், அதனால இப்போ நம்ம செய்ய வேண்டியது சண்டை போடுறது இல்லை, அவளை கூப்பிட்டு நல்ல நாள் நட்சத்திரமாக பார்த்து கல்யாணம் பண்ணி யதோக்தமாக விவாகம் பண்ணி கொடுக்கோ. பாண்டவாள்னா நமக்கு என்ன சாமான்யமா அப்படின்லாம் கிருஷ்ணன் சொல்ல, பலராம சுவாமி இதெல்லாம் ஓ நாடகம் தானா அப்படின்னு உடனே, அண்ணா இதெல்லாம் நம்ம நாடகம் அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லிக்க, உடனே பலராமரு சம்மதிக்க அர்ஜுனன் சுபத்ரியும் போறவாளை மறுபடியும் வழி மறித்து அவளை திருப்பி அழைச்சின்னு வந்தீங்க. நல்ல நாள் பார்த்து யதோக்தமாக திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்க சுபத்ராவுக்கும் அர்ஜுனனுக்கும் திருக்கல்யாணம் ஆச்சு. அப்படி சுபத்ரா திருக்கல்யாணம் பண்ணி வச்சவரே நம்ம ரங்கநாத பெருமாள் தான் அப்படிங்கிறச்சு. இந்த ரங்கநாத பெருமாள் கேட்டவாளுக்கு கேட்ட வரங்களெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அப்படி பிரத்யட்ச தெய்வமான ரங்கநாத பெருமாள் எழுந்தொழுந்தும் கூட அந்த பெருமாளை சேவிக்காத உலகத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்தாலும் தீரனா இதிலேயே தான் வாழ்வேன்னு வாழறவனுக்கு அவனை போல துர்பாகியசாலி உண்டா? ரங்கநாத பெருமாள் பிரத்யட்சமாக இருந்தும் கூட ஆனால் அவரை வணங்காத இருக்கலாமோ அப்படின்லாம் கேட்கறது. அகோ துக்கம் அகோ துக்கம் அகோ துக்கம் கல ஒன்று நாம் ஸ்ரீரங்க விமுகானாம் து சம்சாரே பிராமயாம் பிராமியதாம் இதி இக அகோ சௌக்கியம் அகோ சௌக்கியம் அகோ சௌக்கியம் அகோ ஒன்று நாம் ஸ்ரீரங்கம் ஆசிதானாம் து நரானாம் பாக்யசாலினாம். பாக்யசாலிகள் யாரெல்லாம் பகவான் ஆசிரிச்சு சௌக்கியத்தடையிறாளோ அவா சௌக்கியப்படுற மாதிரி வேற யாரும் சௌக்கியப்பட முடியாது. ரங்கநாதனை ஆசிரிக்காதவா எல்லாரும் வாழ்க்கையில் துக்கம்தான் அனுபவிக்க முடியும் அப்படின்லாம் ஸ்ரீரங்க மகாத்மியம் சொல்கிறது. இந்த காவேரி மகாத்மியம் ஸ்ரீரங்க மகாத்மியம் அளவுக்கு அப்பாற்பட்டது, இருந்தாலும் யதாசக்தி யதாமதி ஒரு பத்து நாள் கிடச்சது நமக்கு ஒரு பாக்கியம். நைமிஷாரண்ய மண்டபத்தில் அது இந்த ஒரு பத்து நாட்களால் புராணத்தில் இருக்கிற சரித்திரத்தை யதாசக்தி ஓரளவு சொல்லி முடித்தோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான். ஆனால் இங்கே ஏற்பாடு பண்ணுறவாளும் ரொம்ப ஸ்ரத்தாளுக்கள் அவ. இந்த கமிட்டிக்கார அத்தனை பேரும் இந்த ஆஸ்திக சமாஜத்தில் ரொம்ப ஆசையாக இவ்வளோ பெரிய சத்தர்மத்தை பண்ணிட்டு வரா. ஏன்னா அகண்டமாக நடந்துட்டுருக்கு, மாற்றி மாற்றி யாராவது உபன்யாசம் பண்ணிகிட்டே இருக்கா, காலட்சேபங்கள் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பெரிய கொடுப்பனை. இந்த வட்டாரத்துக்காரர்களுக்கெல்லாம் பாக்கியம். மேலும் மேலும் இங்கே நிறைய சத்சங்கம் நடந்து எல்லா இந்த கமிட்டியில் இருக்கிறவா எல்லாருக்குமே எல்லா வித குடும்பங்களில் மங்களங்கள் ஏற்படணும் அப்படின்னு அந்த ரங்கநாத பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நேற்று தான் ஏகாதசி அன்னைக்கு கூட நம்ம ட்ரஸ்டியில் கமிட்டியில் இருக்கிறவாழ்ல ஒருத்தருடைய தகப்பனார் 90 வயசுக்கு மேலே எடுத்து இருந்தாலும் அவரும் ரங்கநாத வைபவம் இங்கே நடக்கச்சே பரமபதம் போயிட்டார் ஏகாதசி திதியில் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதுவும் ஒரு பெரிய பாக்கியம், ரங்கநாதருடைய கிருபை அப்படின்னு தான் சொல்லணும். ஏகாதசி மரணம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம், அடுத்து துவாதசி அன்னைக்கு கைங்கரியங்கள் நடக்கிறதுன்றது பெரிய துர்லபத்தில் துர்லபம். அப்பேற்பட்டதான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும், மேலும் இப்பேற்பட்ட ஆவணி மாதத்தில் கண்ணபிரான் ஜெயந்தியானதான மாதத்தில் ஸ்ரீரங்க மகாத்மியம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் அப்படின்னு கண்ணனாக தான் அனுபவிச்சிருக்க ஆழ்வார்கள்லாம். ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டதும் இந்த ரங்கநாதரை தான். அப்பேற்பட்டதான எம்பெருமானுடைய வைபவத்தை இந்த ஆவணி மாதத்தில் கேட்குறதே பெரிய பாக்கியம். நமக்கு இப்படி ஒரு 10 நாள் கிடச்சது, ஏற்பாடு பண்ணவாளுடைய குடும்பங்களுக்கும் சரி, இங்கே வந்து தவறாமல் கேட்டவாளுடைய குடும்பங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் எல்லாவித மங்களங்களும் ஏற்பட்டு நிறைய மேலே மேலே சத்சங்கங்களும் இங்கே இடைவிடாது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னும், எல்லாருக்கும் எல்லாவித சௌபாகியங்களும் ஏற்படணும் அப்படின்னும் பகவான்கிட்டையும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்டையும் அடியனுடைய ஞானாச்சாரியராகிய கிருஷ்ணபிரேமி சுவாமிகள்ட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ இவா மரியாதை முடிஞ்ச உடனே மங்களாசாசன கீர்த்தனம் பாடி நாமத்தை பாடிட்டு பூர்த்தி பண்ணிடுறோம். அப்புறமா எல்லாருக்கும் அக்ஷதை கொடுப்போம், மந்திராட்சதை வாங்கிட்டு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பலாம். ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாதே ஆனந்தாத்யேவ கத்
சௌந்தி சௌந்தி சௌந்தி.